சேர்மை சேனல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கோவில்களில் கருவறை இருட்டாக இருக்கிறது எதனால் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களில் கருவறை இருட்டாகவே இருக்கும். இதுக்கு அறிவியல் பூர்வமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவறையின் மேலே உள்ள விமான கலசம் மூலமாக சூரிய கதிர்களின் அலை மூலவருக்கு கடத்தப்படுது. அதே நேரத்தில் சிலைக்கு அடியில் வைத்திருக்கக்கூடிய எந்திரம் பூமிக்கு அடியிலிருந்து ஆற்றல்களை கடத்துது. இப்படி கருவறையினுள் நிரம்பியிருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை வெளியே கடத்த வேண்டும் என்றால் ஆற்றல்கள் நிரம்பி இருக்கும் இடம் இருட்டாக இருக்கணும். எல்லா கோவில் கருவறையிலும் அணையா விளக்கு ஒன்று எரிஞ்சு கொண்டே இருக்கும். இதை அறையில் நிரம்பி இருக்கும் ஆற்றலை வெளியே உந்தித்தள்ள வைத்திடும். அந்த மாதிரி தள்ளப்படும் போது அவற்றால் நமக்கு நேரடியாக கிடைக்குது. இத்தகைய அறிவியல் மாற்றம் நிகழும் இடத்தை ஆராய்ந்து அறியணும் அப்படின்னா, ஆலயம் அமைக்க பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து ஆலயம் அமைக்க தகுந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அதை உறுதி செஞ்ச பிறகுதான் கட்டிட வேலையை தொடங்குறாங்க. இதுக்கு அந்த இடத்துல தானியங்களை விதைக்கிறாங்க. 3 நாட்களுக்குள் முளைச்சிட்டா அந்த இடம் உத்தமம் என்றும், 5 நாட்கள் என்றால் மத்தியமம் என்றும், 5 நாட்களை கடந்து விட்டால் அதமம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுது. உத்தமம் இடத்துல மட்டுமே கருவறை அமைக்கப்படும்.